Now we see the third sum. 2x square plus 5x minus 3 equal to 0. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 2x square plus 5x equal to 3. இங்க இருக்கிற நம்பர் அந்த சைடு கொண்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் x square பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் இருக்கூடாது. இந்த இடத்துல எந்த நம்பரும் இருக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடு பை 2. 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இது 2 ஆல டிவைட் பண்ணா கேன்சல் ஆயிடும். ஸோ x square 5 by 2 x equal to 3 by 2. So second step, we are dividing throughout by 2. Now we want to find b. அப்ப b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? b by 4. So b னுடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இது பை 1 ரெசிப்ரோக்கல் பண்ணி வரப்போ b by 4. இப்போ இது ரைட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்முக்கு வரணும்னா இது x, இது a வேல்யூ. a ஈக்குவல் டு எஸ் b ஈக்குவல் டு b பை 4. இது ஃபார்முலாவில் வரக்கூடிய b. தென் b பை 4 பிளஸ் b ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம b ஸ்கொயர் எழுதணும். அப்படியே டைரக்டா இந்த இடத்துல b ஸ்கொயர் பை 16 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இந்த பக்கம் 3 பை 2. இங்க என்ன டேர்ம் எழுதுனியோ இது என்ன எழுதுனியோ இது இந்த சைடும் எழுதணும். ஸோ பி ஸ்கொயர் பை 16. ஸோ திஸ் த தேர்ட் ஸ்டெப். இங்க வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும் எக்ஸ் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை ஜஸ்ட் டிவைட் பண்ணி. அப்போ இங்க பி பை 2 பை 2 அப்படிங்கிறப்போ பி பை 4 வந்துடும். ஏன் அப்படின்னா இங்க கீழே 1 அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு வரப்போ பி பை 4. ஸோ அப்போ பி ஸ்கொயர் என்ன? So, b squared by 16. LSS-ல இந்த டேர்ம் எழுதணும்னா RSS-லயும் இந்த டேர்ம் எழுதணும். அது ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லியிருக்கோம். இதை நம்ம இந்த ஃபார்முலா படி கொண்டு வந்தீங்கன்னா x பிளஸ் b பை 4 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏனுடைய வேல்யூ x, b னுடைய வேல்யூ b பை 4. ஈக்குவல் டு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? இதுக்கு LCM எடுத்துக்கலாம். LCM எடுத்தீங்கன்னா 16. அப்போ 2 16-ல 8 டைம்ஸ் 8 times அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 24. தென் சாரி இந்த இடத்துல இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. நான் பி பின்னு எழுதியிருக்கிறேன். சாரி இந்த இடத்துல 5 இருக்கு. 5. ஸோ 5 ஸ்கொயர் மீன்ஸ் 25. 25. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல பி அப்படிங்கிறது நமக்கு 5 இருக்கு. 5 பை 4. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 5. ஸோ 5 பை 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஸோ யூ டேக் எல்சிஎம். 216-ல 8 டைம்ஸ். ஸோ 8 இன்டு நியூமரேட்டர் 3 24 பிளஸ் இந்த 25 டைரக்டாக எடுக்கிறது. இதை ஆட் பண்ணினா 49/16. ஸோ நவ் இங்க இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 5/4 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49/16 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 7/4. நவ் யூ ஆர் டேக்கிங் பிளஸ் 5/4 நெக்ஸ்ட் சைட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 5/4 அந்த சைடு போனா மைனஸ் 5/4 பிளஸ் ஆர் மைனஸ் 7/4. ஸோ டினாமினேட்டர் சேம். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிளஸ் எடுக்கிறோம், நெக்ஸ்ட் டைம் வி ஆர் டேக்கிங் மைனஸ். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 5 பிளஸ் 7/4 கமா மைனஸ் 5 மைனஸ் 7/4. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் சொல்யூஷன் எக்ஸ் வேல்யூ மைனஸ் 5 பிளஸ் 7 2. ஸோ 2/4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2/4 கமா ஏ மைனஸ் 7/5 12/4. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 1/2 கமா மைனஸ் 3. எனிவே வி செக் த ஆன்சர் ஃபார் த தேர்ட் சம். தேர்ட் சம் ஆன்சர் இஸ் மைனஸ் 3 கமா 1/2. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் வி சி ஹியர் 25/16 யூ ஆர் ரைட்டிங் இன்
a plus b whole square formula, then we are taking the LCM. Here first time we are taking plus, then we are taking minus, simplify and write the answer. Here I made a mistake, that we changed it. Then fourth one, 4x square plus 4bx. Now what is the first step? You are taking this minus sign term on the side of the curve. So 4x square plus 4bx equal to a square minus b square. Minus on the side of the curve. So it becomes plus. So the question is correct. 4x square plus 4bx. இப்போ நமக்கு இந்த இடத்துல x square மட்டும்தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த டேர்ம் அங்க கொண்டு போயிருக்கு. அடுத்த ஸ்டெப்ல x square பக்கத்துல என்ன நம்பர் வருதோ அந்த கோஎஃபிஷியன்ட் த்ரோ டிவைட் பண்ணும். அப்ப நமக்கு என்ன பண்ணணும், டிவைட் பை 4. அப்ப இது 4 டிவைட் பண்ணீங்கன்னா இங்க கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க வெறும் bx மட்டும் வரும். இந்த இடத்துல a square minus b square divide 4. So you are dividing by 4. ஏன்னா நமக்கு சிம்பிளி x square மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் இந்த a plus b whole square ஃபார்முலாக்கு கொண்டு வருது. So this is all. Now இது first step. First step நம்ம இது போட்டோம். Second step dividing by 4. Then third step we want to find b. B வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. சரி, x க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை 2 ஆல டிவைட் பண்ணுவோம். x பக்கத்துல என்ன இருக்கு, b இருக்கு. சோ அந்த b நம்ம என்ன பண்ணணுமா, 2 ஆல டிவைட் பண்ணிடும். சோ இதுதான் தேர்ட் ஸ்டெப். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் b பை 2x, தென் இந்த 2ab க்கு வரக்கூடிய 2 நம்ம இங்க போட்டுக்கிறோம், பிளஸ் இங்க என்ன இருக்கோ அப்படி அப்படியே ஸ்கொயர் பண்ணும். a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா இங்க இருக்கிறது அப்படியே ஸ்கொயர் பண்ணினா b ஸ்கொயர் பை 4. இந்த இடத்துல b ஸ்கொயர் பை 4 போட்டோம்னா இங்கேயும் b ஸ்கொயர் பை 4 போடணும். ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 4 இருக்கு. இந்த டேர்ம 2 ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணிட்டோம்னா இங்க b பை 2 போட்டிருக்கோம். இங்க எதுக்கு 2 போட்டிருக்கோம்னா ஃபார்முலா படி நமக்கு இந்த 2ab வரணும் இல்லையா, அது ஸ்பிளிட் பண்ணி காமிக்கிறதுக்காக அது போட்டிருக்கோம். இந்த இடத்துல 2, இந்த 2 கேன்சல் ஆகி பழையபடி bx கிடைச்சிடும். இந்த bx பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகி பழையபடி bx கிடைச்சிடும். சோ நவ் வி ரைட் இந்த ஐடென்டிட்டி எழுதுனா x பிளஸ் b பை 2 ஹோல் ஸ்கொயர். This is a and this is b. இதை எழுதக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் இந்த டேர்ம் எழுதக்கூடாது, b பை 4 ஏன் எழுதக்கூடாது, why she has written b பை 2. இதுதான் b, this is b and this is a. a equal to s, b equal to இந்த b பை 2. So b கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 ஆல டிவைட் பண்ணுவோம். So we have found b. So this is equal to, இது LCM என்ன, 4. So directly you are writing. When you write it directly, plus b square minus b square cancel ஆயிரும். So a square by 4. Now taking the square root, we are having a plus b whole square equal to இந்த ரூட் போட்டுக்கோங்க. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் a பை 2. a square ரூட் a, 4 ரூட் 2. So x is equal to இந்த பிளஸ் b பை 2 அந்த சைடு கொண்டு போவோம் இல்லையா. பிளஸ் பி பை 2 அந்த சைடு போனா என்ன ஆகும், மைனஸ் பி பை 2. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை 2. டினாமினேட்டர் சேம். சோ டைரக்ட்லி வி கேன் ஆட் அ சப்ட்ராக்ட் த நியூமரேட்டர். சோ ஃபர்ஸ்ட் டைம் வி டேக் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ ஆம் டேக்கிங் பிளஸ். சோ மைனஸ் பி பிளஸ் ஏ பை 2 கமா மைனஸ் பி. அடுத்தது மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிளஸ் இருந்தது பிளஸ் எடுத்துட்டோம், மைனஸ் இருந்தது மைனஸ் எடுத்துட்டோம் பை 2. சோ திஸ் இஸ் த எக்ஸ் வேல்யூ, திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த கிவன் குவாட்ரேட்டிக் ஈக்வேஷன். நவ் வி செக் த ஆன்சர். சோ மைனஸ் ஏ பிளஸ் பி தென் ஏ மைனஸ் பி இஸ் கரெக்ட். இது வந்து நம்ம இந்த மைனஸ் காமனா எழுதிருக்கு. சோ ஏ மைனஸ் பி
by 2 minus the common edutina a plus b divided by. So this is the answer for this. Thank you, students.